இன்னைக்கு ரெசிபி வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான சில்லி பிரெட். அதுக்கு வந்து மாடர்ன் பிரெட்டாக இருந்தால் நமக்கு கரெக்டான க்யூப்ஸ் கிடைக்கும். நான் பேக்கரி பிரெட் எடுத்துருக்கனால அவ்வளோ பக்கா க்யூப்ஸ் இல்லைனாலும் டேஸ்ட் வந்து இதில் தான் அதிகம். நம்ம பேக்கரி பிரெட்டை வச்சு எப்படி சில்லி பிரெட் பண்ணலான்னு பார்க்கலாம். சில்லி பிரெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் பட்டர் உருக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு மைல்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட்டை மைல்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மைல்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு. இந்த பிரெட்டை ஒரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சோண்டு ரிஃபைண்ட் ஆயில் போட்டுக்கோங்க. ரெண்டு துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரே பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அது போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு பூண்டு பொடியாக நறுக்கிக்கோங்க, அதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பொடியாக நறுக்கி நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. டிஷ்க்கு தேவையான சால்ட் பார்த்து போட்டுக்கோங்க. பிரெட்டில் கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இது ரோஸ்ட் ஆகட்டும். டொமேட்டோவும் ஆனியனும் ரோஸ்ட் ஆயிடுச்சுமா. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேப்சிகம் ஒன்றே ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டு ரைட்டாக, அது ரொம்ப ரோஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ராவாக இருந்தால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சில்லி பிரெட்க்கு. இப்போ நம்ம மைல்டாக டோஸ்ட் பண்ணி வச்சுருக்குற இந்த பேக்கரி பிரெட்டை இதோட ஆட் பண்ணி சிம்மில் வச்சு மைல்டாக ஒரு தட்டு பட்டு. இதே இது நீங்கள் மாடர்ன் பிரெட்டில் பண்ணிங்கன்னா நல்லா க்யூப்ஸ் க்யூப்ஸாக வரும். பேக்கரி பிரெட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் உப்புமா டைப்பில் கொஞ்சம் ஆயிடுச்சு, இருந்தாலும் அந்த டேஸ்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ யூ ட்ரை இட் திஸ் வே, பட் த டேஸ்ட் வில் பி அல்டிமேட், வெரி டேஸ்டி. எல்லா பக்கமும் அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கீப் ஆன் ரோஸ்டிங் மைல்டாக, அப்படியே லைட்டாக பரட்டி எடுத்தா ரொம்ப போட்டு கிளறாதீங்க, லைட்டாக பரட்டி எடுத்து. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இஸ் ரெடி. ரொம்ப நேரம் வேணும்னு அவசியம் இல்லைம்மா, இட்ஸ் ரெடி. நல்ல ஸ்மெல் அரோமா வர்றதுக்காக ஃபைனலாக ஒரு கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்கிடலாம். சில்லி பிரெட் இஸ் ரெடி.